நம்ம வங்காளம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்து வெனடியம் பார்த்தோம். வெனடியம்ங்கிறது ப்ரிப்பேரிங் ஸ்டேஜ், குரோமியம்ங்கிறது வந்து ப்ரூவிங் ஸ்டேஜ், இது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிசிங் ஸ்டேஜ் அப்படின்னா ஃபைன் டியூனிங். இது மங்கானத்தை பார்த்தீங்கன்னா எசன்ஸ், சென்சிட்டிவ் பீப்புள் ஹூ டூ தேயர் பெஸ்ட் ஃபார் அதர்ஸ் அண்ட் ஹோப் டு கெட் அப்ரிசியேஷன் ஃபார் தேயர் எஃபர்ட்ஸ். அவங்க வந்து ரொம்ப கூறு உணர்வு உள்ளவர்களாக இருப்பாங்க, மற்றவர்களுக்காக தன்னால் இயன்றதை செய்வார்கள். ஆனால் அவங்க வந்து அவங்ககிட்ட இருந்து தான் செய்த செயலுக்காக அவங்களிடம் நன்மதிப்பை பெறணும்னு நினைப்பாங்க. இதுதான் வந்து மங்காளம். அதோட கான்செப்ட் வந்து ஹெல்ப்ஃபுல், டிசையர் ஃபார் காம்ப்ளிமெண்ட்ஸ் அண்டு பிட்டர்னஸ். ஹெல்ப்ஃபுல் நம்ம அந்த எசன்ஸ்லேயே வந்துருச்சு, டிசையர் ஃபார் காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்ரிசியேஷனை விரும்புவாங்க அதுவும் வந்துருச்சு, பிட்டர்னஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இது ரெண்டும் கிடைக்காத போது, உதவி செய்கிறாங்க அதுக்கு வேண்டிய அப்ரிசியேஷன் கிடைக்காத போது அவங்களுக்குள்ள சோகம் குடி புகுந்துடும். மங்கானத்தினோட கான்செப்ட், இப்போ மங்கானத்தினுடைய அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். இவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஹெல்ப்ஃபுல்னா எப்படின்னு சொன்னால், ஒரு நர்ஸை போல, அம்மாவை போல. உதவின்னா அம்மாவுக்கு நிகர் யாருமே இருக்க முடியாது. அதே போல நர்ஸ் வந்து ரொம்ப உதவியாக இருப்பாங்க. அடுத்தவங்களுக்காக தான் எல்லாத்தையுமே இழந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வாங்க. நர்ஸாவது கொஞ்சம் எதிர்பார்ப்பு உண்டு, சம்பளம் உண்டு, அம்மா அந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவங்க. அப்படிப்பட்டவங்க தான் மங்கானம் பீப்புள். அப்படி இருக்கிறதுனால அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து எதிர்பார்ப்பது இயற்கையான ஒரு ஒரு சின்ன அப்ரிசியேஷன். அம்மாவை பார்த்து ஒரு சிரிப்பு, அம்மா சூப்பராக சமைச்சிங்கம்மா, அம்மா தேங்க்ஸ்ம்மா, இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, என்னம்மா உடம்பு சரியில்லையா, இப்படி கேட்டிங்கன்னா போதும் அவங்களுக்கு, குதூகலமாயிடுவாங்க. அதுக்கு மேலே அவங்க எதிர்பார்ப்பு எதுவுமே இருக்காது. அதே அம்மா தன்னோட கனவுகிட்ட எதிர்பார்ப்பு இவ்வளோ தாங்க எதிர்பார்ப்பாங்க, இதுக்கு மேலெல்லாம் அவங்க ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கப்படணும்னு அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. அது கிடைக்காத போது, ஏன்னா அதுதான் அவங்களுடைய ரிட்டர்ன் அதுதான், ஒரு செய்த செயலுக்கான எதிர்பார்ப்பு என்னன்னா என்னை அப்ரிசியேட் பண்ணணுங்கிறது தான். அது இல்லாத போது பிட்டர்னஸ் வந்து, இந்த பிட்டர்னஸ் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஈக்குவலா சொல்லணும்னா அவங்களுக்கு சோக பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், சேட் சாங்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், படுத்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மங்கானத்துக்கு லைங் டவுன் அம்புலேஷன், அவங்களுக்கு எதுவுமே பாருங்க, அம்மாக்கள் வந்து ரெண்டே ரெண்டு வேலை வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, அடுத்து பார்த்தா தூங்கிடுவாங்க, கொஞ்சம் படுத்து தூங்கிட்டு வரேனேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேண்டிய அப்ரிசியேஷன் கிடைச்சுன்னா சிரிச்ச முகமா இருப்பாங்க, இல்லைன்னா சோகம் முகத்தில் அப்பி கிடக்கும். இதை வந்து ஆலன் சொல்றார், எம்பிட்டட் mood அப்படின்றாரு, implacable for a long time having a grudge against who offended him. தன்னை பாதிப்புக்கு உள்ளான நபர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்கள மறந்துடுவான் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவன் இப்படி செஞ்சிட்டான் செஞ்சிட்டான்றத உள்ளுக்கு உள்ள அப்படியே வச்சுட்டு இருப்பான், அதை மாற்ற மாட்டாங்க. அதன் மூலமாக எப்பொழுது சுகத்தோடவே காட்சியளிப்பாங்க, இம்பெட்டட் மூடிலேயே இருப்பாங்க. இதுதான் ஆலன் என்சைக்ளோபீடியால சொல்லப்பட்டிருக்கு. அதனால என்ன ஆகுனா, இவங்களுக்கு இந்த ரிவெஞ்ச்ஃபுல் ஆட்டிடியூடு உண்டு. ஆனால் என்ன சிக்கல் என்ன, ரிவெஞ்ச்ஃபுல் பட் கேனாட், பழியை எடுக்கணும்னு என்ன இருக்கும் ஆன முடியாது. இதுதான் வந்து மங்கானத்தினோட கேரக்டர். அப்போ ஹெல்ப்ஃபுல், டிசையர் ஃபார் காம்ப்ளிமெண்ட்ஸ் அண்டு பிட்டர்னஸ், இந்த மூணு கான்செப்டை தெரிஞ்சுன்னா மங்கானம் சரியாக இருக்க முடியும்.